தமிழ்நாட்டில் பெருமாள்புரம்ன்ற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தோட எல்லையில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து அந்த மரம் சபிக்கப்பட்டுன்னு நினைக்கிறாங்க. யாருமே சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அந்த மரத்தை போக மாட்டாங்க. ரவின்னு ஒரு சின்ன பையன் அந்த ஊருக்கு வேலைக்காக வந்தான். அவன் வந்து அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தான். ஒரு மதியான டைமில் அவன் வந்து அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த மரத்து வழியாக வந்தான். அந்த மரத்துக்கிட்ட யாரோ அழுகுற சத்தம் கேட்டுச்சு அவனுக்கு. அவன் அதைக்கிட்ட போய் பார்த்தான். அந்த சத்தம் தான் அதிகமாகிடுச்சு, ஆனால் அங்கே யாருமே இல்லை. வந்து கடியில் ஏதோ வழி மாதிரி இருந்துச்சு. அவன் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த வழியில் போனான். அங்கே போனால் வெறும் இருட்டு மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. அங்கேருந்து கப்பாத்துங்க கப்பாத்துங்கன்ற மாதிரி சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ கையை பிடிச்சாங்க. அவன் வந்து அங்கே தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அந்த கையை அவனை இழுக்க ஆரம்பிச்சிது. அவன் அந்த கையை எட்டி உதச்சிட்டு அவன் வேகமாக அவன் வீட்டுக்கு போடணான். அவன் கதவை சாத்திக்கிட்டு அவன் பெட்டில் போய் உட்காந்து அவன் கையை பார்த்தான். அவன் கையை பார்த்தா ஒரே ஜில்லுன்னு அடிபட்டு இருந்துச்சு. அவன் அதை நினச்சிக்கிட்டே அன்றைக்கி ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக தூங்காமல் அடுத்த நாள் காலையில் அந்த ஊரோட பெரியவர் ஒருத்தர்கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னான். அந்த பெரியவரும் அதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னார். அந்த மரத்துக்கடியில் ஒரு பொண்ணு காணாமல் போனான். அது ரொம்ப நாள் முன்னாடி காலம் போய் ரொம்ப வருஷங்களும் ஆயிடுச்சு. அந்த மரத்துக்கடியில் யார் நடந்து போனாலும் அழுகையால் கூப்பிடும். யாரெல்லாம் அந்த அழுகையை கேட்டு கண்டுக்காமல் போயிடாங்களோ அது எதுவும் செய்யாது. யார் அந்த அழுகையை கேட்டு அது கிட்ட போகிறாங்களோ அது அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு விடவே விடாது. இதெல்லாம் கேட்டுட்டு ரவியும் பயத்திலேயே அவன் வீட்டில் போய் உட்காந்து படுத்தான். அவன் படுத்துட்டு அதை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு தூக்கமே வரல. கடைசியாக அதெல்லாம் மறந்துட்டு தூங்கலான் போது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, காப்பாற்றுங்க.